யாரும் கொடுக்க முடியாத விலை. டைடல் பார்க் 50 மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பு. எல்லா பகுதிக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. 20 ஃப்ளோரு, 30 ஃப்ளோர், 100 மீட்டர்ல இருக்குங்க. 300 கோடி செலவு. இந்த கடை வச்சாலும் ஓடும். இந்த பெரிய கிஃப்ட்டுங்க. 40 ஃபீட் ரோட், மாசம் வாடகை. பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் பட்டா வாங்கி கொடுத்துருக்கோம். எப்படி பில்டிங்? கோயம்பேடு திருமங்கலத்துல நீங்க சோழிங்கநல்லூர் வரைக்கும் பிசினஸ் சேலரி வாங்க, ஏர்போர்ட் வரைக்கும் நல்ல நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை. 1 லட்ச ரூபாய் இருந்தா போதும், இலவச கேப் ஃபெசிலிட்டி. சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்டா உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் தான் வந்து இருக்காங்க. ப்ளஸ் வாடகையுமே வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாக தான் போயிட்டே வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம உங்களுடைய ப்ரைஸில், உங்கள் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில், ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம வாடகை கொடுக்கக்கூடிய பணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்மளால் ஒரு சொந்த வீடியோ ஒரு பிளாட்டே வந்து அமைச்சிக்க முடியும். இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ப்ராஜெக்ட் வர நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவு வீடாக வந்து இருக்கட்டும், அவங்களோட பிளாட்டு ப்ளஸ் டெவலப்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கினதுக்கும் இப்போ வாங்கினதுக்கும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு மெகா டவுன்ஷிப்பில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்டோட டீடைல் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருங்க. எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சீனியர் டைரக்டர் மிஸ்டர் குமரேசன் சார் வந்து நம்மளோட வந்து இருக்காங்க. சாரை வந்து வெல்கம் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் சார்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வாங்க சார், வெல்கம். வெல்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். எங்களோட நான் நல்லா இருக்கிறேன். ஓகே சார், எங்களோட கிருஷ்ணோட புது சைட் ப்ரீ லான்ச்சுக்கு உங்களை இன்வைட் பண்ணது நீங்கள் வந்ததுக்கு மிக்க சந்தோஷம். ஓகே சார், ஓகே. எப்போவுமே அதான் கிருஷ்ண நிறுவனம் வந்து மக்களுக்கு தேவைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு சைட்டை வந்து லான்ச் பண்ணுறீங்க. ஆமாம். ஸோ இந்த சைட்டு நம்மளோட அதான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னையில் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாதி பேர் வந்து நம்மளோட சேனல் மூலிமா அவங்களுடைய கனவு வீடு, கனவு பிளாட் வந்து சாட்டிஸ்ஃபைடு வந்து ஆகிட்டாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட கிருஷ்ண நிறுவனம் வந்து இன்றைக்கி இணைஞ்சு நம்ம வந்து பண்ணுறதுனால ஸோ இந்த சைட்டில் என்ன விதமாக நம்ம புது விதமாக கொடுக்குறோம் சார், அதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து சார் சொன்ன மாதிரி கிருஷ்ண நிறுவனம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்ற இடத்துல தான் வந்து மக்கள் குடியிருப்பிற்கு ஏற்ற லேண்டுகளை தயார் பண்ணி லே அவுட்டாக நாங்கள் கடந்த 6 வருடங்களாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில் பார்த்துருக்கலாம், நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல்ஸ் ஓப்பன் ஆகும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். சொன்னபடியே December 30 ஓப்பன் ஆயிடுச்சு. அது பக்கத்தில் நாங்கள் போன வருஷம் லான்ச் பண்ண மதர்லேண்டு 300 பிளாட்டு 3 மாதத்தில் விற்று முடிஞ்சிருச்சுங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ஒரு புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ரொம்ப கம்மியான, யாரும் கொடுக்க முடியாத விலையில் கொடுத்தோம். அதே மாதிரி ஆவடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம சேனல் மூலமாக. ஆவடியில் இந்த 3 வருடங்களில் மட்டுமே நாங்கள் 500 பிளாட் வந்து கிருஷ் வந்து 500 கஸ்டமர்களுக்கு கொடுத்துருக்கு பிளாட். அவங்களுடைய கனவு வந்து நிறைய இருக்கும். மொத்தம் 6 ப்ராஜெக்ட் ஆவடியிலையும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். 6லையுமே வீடுங்க வந்துருச்சு. பர்டிகுலராக இந்த சைட்லேருந்து ஒரு 400 மீட்டரில் ஆப்பிள் சிட்டின்னு ஒரு சைட் இருக்கு, அதை வந்து வர்ற கிளிப்பிங்ல நீங்க பாக்கலாம். அது 2021 ஜனவரியில லான்ச் பண்ணோம். 100 பிளாட், 5.5 ஏக்கர் பாத்தீங்கன்னா இப்ப 70 வீடு கட்டி இன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் வீடு கட்டி குடியிருக்காங்க. 70 பேர் குடியிருக்கிறாங்க 3 வருஷத்துல. ஏன் அப்ப இங்க வந்து வாங்கினாங்கன்னா, அப்ப வந்து இப்ப வளர்ச்சின்னு சொன்னேன் இல்லையா, இப்ப வந்து ஆவடி பட்டாபுரம்ல சென்னையோட செகண்ட் டைடல் பார்க் வருதுங்க. செகண்ட் டைடல் பார்க் வந்து வந்தா உங்களுக்கு 50,000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும். இது வந்து இங்க நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 3.5 கிலோமீட்டர்ல டைடல் பார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், தரமணி. அது வந்த பிறகு ஓயமரோட வளர்ச்சி இன்னைக்கு வந்து திருப்போரூர் வரைக்கும் போயிருச்சு. மிகப்பெரிய வளர்ச்சி அது. கண்டிப்பா, ஆமா. ஏன்னா இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுதான் அந்த ஏரியா சரௌண்டிங் ஒரு 10 கிலோமீட்டர் டெவலப் பண்ணே வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து மங்கல்யா சிட்டி, மங்களகரமான பேரோட இதை ப்ரீ லான்ச் பண்ணியிருக்கோம். சரி, இதை சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். மொத்தம் வந்து இது 15 ஏக்கர் சைட்டுங்க. அதில் ஆமாம், 15 ஏக்கர் சைட்டு. இது வந்து சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. இந்த அப்ரூவல் வந்து ப்ராசஸில் இருக்குது. வித்தின் 15 டேஸில் எல்லா அப்ரூவல்ஸும் வந்துடும். நாங்கள் ப்ரீ லான்ச் தான் இதை பண்ணியிருக்கோம். இந்த 4 ஏக்கர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் வருதுங்க.
சைட்டுக்குள்ளே வருது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரியே பிரிட்டிஷ் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருதுங்க. அதுவே இந்த சைட்டுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. இந்த சைட்டுக்கு உங்களோட குழந்தைகளை சேர்க்கறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம். ஆவடியில் நம்ம சைட்டை சுற்றி ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது, அது பின்னாடி வர்ற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சைட்டில் 11 ஏக்கரில் 206 பிளாட்டாக பிரிச்சுருக்கோம். அப்புறம் சைட் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து வந்து சென்டர் பாயிண்ட்டுங்க. ஆவடியிலிருந்தும் 4 கிலோமீட்ரு, பட்டாபுரம்லேருந்தும் 3.5 கிலோமீட்ரு. இந்த ரோடு தாங்க பஸ் ஸ்டாப்பு. ஆவடியோ பூந்தமல்லியிலையோ பஸ் ஏறினீங்கன்னா இந்த இடத்துல இறங்கி நடந்தே வந்துடலாம். இங்கேருந்து 50 மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பு. ஒவ்வொரு 15 மினிட்ஸுக்கும் பஸ் வந்துட்டே இருக்கு. ஆவடி பொந்தமல்லி பஸ் இந்த ரோட்ல வந்துட்டு இருக்கு. இப்பயே இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ டைடல் பார்க் முடிஞ்சவனே இந்த ரோடை வந்து 80 feet ரோட கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா சிட்டி வழியா இங்க 50,000 பேர் ஒர்க் பண்றதுக்கு டைடல் பார்க் போகும்போது ஆவடிக்குள்ள டிராபிக் ஜாம் ஆகுது. இது ஆவடியோட பைபாஸ் மாதிரி இந்த ரோடு. ஸோ இந்த ரோடை 80 ரோடாக டெவலப் ஆக போகுது. அது இல்லாமல் எல்லா பகுதிக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே தெரியும். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் தான் பூந்தமல்லியோட மெட்ரோ டெர்மினஸே இருக்குது. அப்புறம் சைட்லேருந்து பார்த்தா டைடல் பார்க்கும் தெரியும் உங்களுக்கு. அது இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து 2.5 கிலோமீட்டரில் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. வண்டலூர் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு. உங்களுக்கு அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா சென்னையிலேருந்து கல்கத்தா போகிறதா இருந்தாலும் சரி, பெங்களூர் போகிறதா இருந்தாலும் சரி, திருப்பதி போகிறதா இருந்தாலும் சரி, திருநெல்வேலி கோயம்புத்தூர் சைடு எல்லா ரோடையும் கனெக்ட் பண்ணுற 6 வழிச்சாலை 400 அடி வந்து இன்றைக்கி சென்னைக்கு மிக உபயோகமாக இருக்கிறது. அது அந்த சாலை தான் இந்த டைடல் பார்க்கு. ஸ்டார்ட் பண்ணவுடனே அந்த டெவலப்மெண்ட் 100% வரும். அதனால தான் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து 100 மீட்டரில் இருக்குங்க டைடல் பார்க். அதே மாதிரி வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்காக தான் ஆவடியோட அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் பட்டாபுரம்ல இந்த டைடல் பார்க் வந்து கவர்மெண்ட் 11 ஏக்கரில் 300 கோடி செலவில் கட்டி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க் இருக்கு. இந்த வருஷம் கடைசியில் ஓப்பன் ஆகிடும். சூப்பர். இதுதான் இந்த சைட்டோட ஹைலைட்டுங்க. ஸோ இங்கேருந்து ஏற்கனவே சொன்னேன் இது சென்டரான இடம்னு. பருத்திப்பட்டிலேருந்து வந்தாலும் ஒரு 3 கிலோமீட்ரு, ஆவடியிலேருந்து வந்தீங்களா 4 கிலோமீட்ரு, பட்டாபுரம் வந்தாலும் 3.5 கிலோமீட்ரு, அவுட்டர் ரிங்கில் வந்தால் 2 கிலோமீட்ரு, பூந்தமல்லியிலேருந்து வந்தீங்கன்னா 6 கிலோமீட்ரு. எல்லாத்துக்கும் ஒரு சென்டரான இடம்னால உங்களுக்கு 24 மணி நேரமும் பஸ் போக்குவரத்தும் இருக்குது, சாலை வசதி இருக்கிறதுனால நீங்கள் 24 மணி நேரம் அந்த சைட்டுக்கு வர முடியும். சூப்பர் சார். ஓகே, சரிங்க சார். இப்போ இதில் வந்து நமக்கு நம்ம கையில் வந்து எவ்வளோ இருந்தால் போதும், ப்ளஸ் யார் யாரெல்லாம் நம்ம அஃபோர்ட் பண்ணிக்க முடியும், நான் ஒரு சில பேர் ப்ளாட்டும் வந்து பார்ப்பாங்க, இல்லை தனி வீடு பார்ப்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம்? இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4-5 ப்ளாட் இருக்குதுங்க. சரி, 600 550 ஒரு 4 ப்ளாட் இருக்குது. 4 ப்ளாட் இருக்குது. அது என்ட்ரன்ஸில் இருக்குது. இந்த இருக்கு கை காட்டுறேன், அந்த இடத்துல இருக்குது. சரிங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 210 ப்ளாட்டுக்கும் எந்த கடை வச்சாலும் ஓடும். இந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு ஒட்டி 4 ப்ளாட் இருக்கு. ஆனால் ரெசிடென்சியல் பிளாட்டு 705 சதுரிலிருந்து தான் இருக்குங்க. 705 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிள். 705 ஒவ்வொரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் இங்கே பிளாட் இருக்கு. 705, 800, 900, 1000, 1200, 1500, 1800, 2000 ஒன் கிரவுண்ட், இந்த மாதிரியான பிளாட் எல்லா கேட்டகரியிலையும் வந்து எல்லா கேட்டகரியான பிளாட்டும் பார்த்தீங்கன்னா 800, அப்புறம் விட்டோம் 6 கிரவுண்ட், அப்புறம் 2000 ஸ்கொயர் ஃபீட்னு வந்து. ஆமாம். பட்டு அந்த 700 அப் டு 1 கிரவுண்ட் வரைக்கும். ஆமாம், நிறைய சைஸஸ். இதில் என்னென்ன அமினிட்டிஸ் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மெயினாக சைட்டுக்குள்ளே முதுகெலும் மாதிரி அங்கே தான் என்ட்ரன்ஸுங்க. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படி உள்ளே வந்தோம்னா 40 feet ரோடு வந்து அப்படியே அந்த கார் நிற்கிற இடத்துல திரும்பி அது வரைக்கும் போகுதுங்க. சரி. சைட்டோட முதுகெலும்பு மாதிரி 40 அடி ரோடு இருக்குங்க. சரி. மிச்ச ரோடெல்லாம் 30 அடி 24 அடி ரோடு. இந்த 40 அடி ரோடு எண்டில் தான் அந்த கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருதுங்க. சரி. அது பூஜையெல்லாம் போட்டு ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சுங்க. இந்த ரோடு ஒர்க் முடிஞ்சோடனே அதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணி அட்மிஷன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து இந்த 700 ஸ்கொயர் ஃபீட் எப்படி வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சம்பளம் வாங்குற, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஐடி கம்பெனி சேலரி கிரெடிட் ஆகிற கஸ்டமர்களுக்கு 93% வரைக்கும் கூட பண்ணி கொடுத்தோம். சரி. ஸோ இந்த 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 93 ஸ்கொயர் ஃபீட் லோன் அவைல் பண்ணலாம். 2 லட்சம் ரூபா முன்பணம் இருந்தால் போதும். ஆனால் ஒரு கண்டிஷனுங்க, 30,000 சம்பளம் வாங்கணும். 2 லட்சம் இருந்தாலே வந்து நீங்கள் லேண்டை வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் சம்பளம் 25,000 அப்படின்னு இருந்ததுன்னா
நீங்கள் வந்து ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு 4 lakhs அந்த மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சேலரி கிரெடிட்டு உங்களோட பேங்க் எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான். பட் எங்களால் மேக்ஸிமம் ஒரு 30,000 சம்பளம் வாங்கினாலே 93% ஆஃப் த பிளாட் காஸ்ட் 21 lakh ரூபா வருதுங்க 700 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் 90% 19 lakh ரூபா எங்களால் லோன் வாங்கி தர முடியும். பிஸ்னஸ் பர்சனுக்கும் வந்து 75%-80% பண்ணி தரலாம். சரி, வாங்கலாம், அவங்களுக்கும் லோன் பண்ணி தருவோம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் லோன் பண்ணி தருவோம். பட் அதுக்கேற்ற மாதிரி டவுன் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் கூடும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 75%-80% பண்ணுறாங்க. சம்பளம் கிரெடிட் ஆகிறவங்களுக்கு 93% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம். இது மிகப்பெரிய வசதி பிளாட் வாங்க வரவங்களுக்கு, மிகப்பெரிய வசதி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர், அம்பத்தூர் இந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகையே வந்து 25,000-50,000 வரைக்கும் போயிருச்சு. ஸோ மாசம் மாசம் வாடகையை கொடுத்து 10 வருஷம் இருந்தா எவ்வளவு லாஸ் பாருங்க. ஸோ நீங்க வாடகை கொடுக்குற பணம் மேக்ஸிமம் நீங்க வந்து பிளாட் வாங்கினீங்கன்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன் இல்லையா, அந்த 700 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூமா கட்டினா கூட 21 லட்சம் தாங்க இதுல வரும். லேண்ட் பிளஸ் வீடு கட்டு சேர்த்தீங்கன்னா 21 லட்சம் தான் சிங்கிள் பெட்ரூம் வரும். டபுள் பெட்ரூம் 34 lakhs வரும். நீங்கள் அங்கே 25,000 வாடகை கொடுக்குற பணத்தில் அந்த டியூவை வந்து பேங்க் டியூவை இங்கே கட்டி உங்கள் வீடு நீங்கள் இங்கே சொந்தமாக்கிக்கலாம். அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் படி நீங்கள் இங்கே வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுற வாங்குற லோனுக்கு 2.6 lakhs வந்து பிரைம் மினிஸ்டர் சப்சிடியும் இதில் இருக்குங்க. அதே நம்ம அதுவும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். சரிங்க சார், இப்போ சைட் டெவலப்மெண்ட் பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. சரி, இது இல்லாமல் நமக்கு வேறு அம்யூனிட்டிஸ் நமக்கு சிசிடிவி கேமரா, ஏன்னா சேஃப்டி செக்யூரிட்டிஸ் வைஸ் அந்த மாதிரி என்ன கொடுக்கும்? எல்லாமே வருதுங்க சைட்டில். இந்த இடத்துல மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச் வருது. ஓகே, நம்ம இதுக்கு முந்தின உள்ள 6 சைட்டில் போட்ட மாதிரி மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச் வருது. ஓகே, 24/7 செக்யூரிட்டி இருக்க போகிறாங்க. சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறோம் சைட்டில். ஓகே, இதெல்லாம் சொன்னது சொன்னபடி வரும். 120 watts பவர்ஃபுல் சோலார் எல்இடி லைட்ஸ் ஒவ்வொரு 50 மீட்டருக்கும் வைக்க போகிறோம் எல்லா ரோட்லையும். சரி, ஸோ நீங்கள் நைட்டு கூட வந்து சைட்டு பார்க்கலாம். நைட்டு 8:30 கூட சைட்டு பார்க்கலாம் இந்த ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்லயே. அந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்து இதில் நடந்துட்டு இருக்குது. சரி, காங்கிரீட் ரோடு போட்டிங்கன்னா நீங்கள் வீடு கட்டினாலுமே 10 வருஷத்துக்கு இது லைஃப் இருக்கும். தார் ரோடுனா நீங்கள் வீடு கட்ட பெரிய லாரிகள்லாம் வந்து போகும்போது உங்களுக்கு ரோடு டேமேஜ் ஆகிடும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில லே அவுட்ஸில். நாம காங்கிரீட் ரோடாகவே இப்போ போன வருஷத்துல இருந்து காங்கிரீட் ரோடாகவே தான் போகிறோம் நம்ம சைட்டு. சரி, சரி, அது 10 வருடத்துக்கு மேலே அது உழைக்கும் உங்களுக்கு, லைஃப் நல்லா வரும். ஆமாம், இது வந்து ஆவடியில் ஷாப்பிங்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ஆவடி பஜார் மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அப்புறம் பருத்திப்பட்டும் 5 நிமிஷத்துல போயிடலாம். 2 கிலோமீட்டர்ல அங்க மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வேளமாள் ஸ்கூல் இருக்கு. வேளமாள்ல 2 ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் இருக்கு, அப்புறம் ஆதித்யா இருக்கு, எஸ்ஏ காலேஜ் இருக்கு, அப்புறம் சுதர்சனம் வித்யாலயா இருக்கு. ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருக்குது. உங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணா எந்த ஊருக்குனாலும் போகலாம். எல்லா இடத்துக்கும் போற ட்ரெயின் போகலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ள போறதுக்கும் வருது. ஃபியூச்சர்ல வந்து 2 இயர்ஸ்ல இப்ப 4th phase திருமங்கலம், கோயம்பேடு திருமங்கலத்துல இருந்து ஆவடிக்கு மெட்ரோவும் வரப்போகுதுங்க. அதுக்கான கிளிப்பிங் நாங்க இதுல காட்டுறோம். சரி, இங்க இருந்து நீங்க பூந்தமல்லி போயிட்டீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில மெட்ரோ phase 3 ரெடி ஆயிரும். பூந்தமல்லியில ஏறினீங்கன்னா நீங்க சோழிங்கநல்லூர் வரைக்கும், ஏர்போர்ட் வரைக்கும், பீச் ஸ்டேஷன் வரைக்கும் மெட்ரோவை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த சைட்டோட அமினிட்டிஸ். 1 ஏக்கருக்கு பார்க் கொடுத்துருக்கோம். இதுல 2 பார்க்கு சேர்ந்து 1 ஏக்கர் வந்து பார்க்காக கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து அமினிட்டிஸ்ல சோலார் லைட் சொல்லியிருக்கேன். வாட்டர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20-30 அடியில வாட்டர் சோர்ஸ் வருது. பார்க்க சுத்திலும் கிரீனா இருக்கு. பொல்யூஷன் ஃப்ரீ கம்யூனிட்டி, இது கேட்டட் கம்யூனிட்டி, பொல்யூஷனே இருக்காது. நல்ல நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை இங்க வாழலாம். நீங்க மறுபடியும் சொல்றது அதான், நீங்க வாடகை கொடுக்கற இன்றைய காலகட்டத்திலேயே வாடகை 25,000-50,000 வரைக்கும் போகுது. ரொம்ப வாடகை அதிகமாயிடுச்சு. ஆமா, வாடகை அதிகமாயிருச்சு. எல்லா விலைவாசியும் கூடனாலும் வாடகையும் அதிகமாயிருச்சு. ஸோ நான் இப்போ சொல்ல வேண்டிய வர வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த சைட்டுக்கு நீங்கள் வாடகை கொடுக்குற பணத்தில் இங்கே இங்கே உங்களுக்கு சொந்த வீடு அமைச்சிக்கலாம். சூப்பர், அதுக்கான வாய்ப்பை கிருஷ்ணபுரம்னா உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. சூப்பர் சார். ஆமாம், சுற்றிலும் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் இங்கே 2 வருஷத்தில் வந்துடும். சிட்டி மால்ஸ் இதெல்லாம் சொல்ல வர, மிச்ச அன்றாட தேவைக்கான வசதிகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா மக்கள் தான் அங்கே எல்லாம் சுற்றி வசிச்சுட்டு தானே இருக்கு. ஆமாம் ஆமாம், இப்போ இந்த ஒரு காம்பவுண்ட் சுவர் கிட்ட ஒரு யூசேஜ் இருக்கு. சரிங்க, ஸ்பேஸு அங்கே இங்கே தேவை. இந்த கம்யூனிட்டிக்கு தேவையான எல்லா ஷாப்ஸும் அங்கே வரப்போகுது. அதுக்கு ஒரு இடம் அலாட் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஏன்னா ஸ்கூலாக இங்கேயே வந்துடுது. ஆமாம், கமர்ஷியல்ஸும் இங்கேயே நம்ம கொடுத்துறோம். அப்படிங்கும்போது ஒன்லி நம்ம வேலைக்கு போகிறத மட்டும் வெளியில் போக போகிறோம். தேவையான இது எல்லாமே சைட் உள்ளே நம்ம கிடச்சிருக்கு. சூப்பர் சார். ஓகே, சரிங்க சார். இப்போ இது நமக்கு அதான் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன ரேட்? ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ப்ரீ லான்ச் ஆஃபரில் 2,990 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஆமாம், கான்கிரீட் ரோடு, இந்த நான் சொன்ன அம்யூனிட்டிஸ்லாம் 15 நாளில் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கு பிறகு ப்ரைஸ் வந்து நாங்கள் 3,200
250 விக்கிறதா ஆஃப்டர் லான்ச் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். லான்ச்சுக்கு பிறகு எல்லா அமினிட்டிஸ் உள்ள வந்த பிறகு 3250 ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்பயே கவர்மெண்டோட வேல்யூ இதுக்கு 2500 ரூபாய். நாங்க ப்ரீ லான்ச்னால வெறும் 490 ரூபாய் வச்சு உங்களுக்கு ரீட்டைல் பிரைஸா 2990 கொடுக்குறேன். இந்த பிரைஸ் எவ்வளவு ஜெனியூன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சைட் இந்த பாருங்களேன், இந்த இந்த வீடுங்க தெரியுது பாருங்க, பஸ் ஸ்டாப் இதுல இருந்து 300 மீட்டர் போனீங்கன்னா நம்ம காம்படிட்டர் சைட் லான்ச் பண்ணிருக்காங்க 3600. 3600 எங்க இருக்குங்க, 2990 எங்க இருக்கு. சரி, இங்கேயே நீங்க வந்து நம்ம ரோடு போட்ட பிறகு வாங்கினீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய் கூட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். காம்படிட்டர் கணக்கு பண்ணீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் லாபத்தை நீங்க புக்கிங் பண்ணும் போதே நீங்க வந்து அந்த லாபத்தை பாத்துரலாம். 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், உங்களுக்கான மனை வந்து நீங்க சூஸ் பண்ண வடக்கு பார்த்த மனையோ கிழக்கு பார்த்த மனையோ கார்னர் மனையோ உங்களுக்கு நாங்க அலாட் பண்ணிடுவோம். மிச்ச கம்பெனி மாதிரி ஜிஎஸ்டி பிஎல்சின்னு சொல்லுவாங்க, பிரைம் லொகேஷன் சார்ஜஸ், அதாவது வடக்குனா 10%, கிழக்குனா 10%, கார்னர்னா 15%, இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் கிருஷ் நிறுவனம் போடவே போடாது. ரெண்டே ரெண்டு காஸ்ட் தான், பிளாட் காஸ்ட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களோ அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அந்த காஸ்ட். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு பத்திரப்பதிவு செலவு செய்யற, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற செலவு, ரெண்டே ரெண்டு சார்ஜஸ் தான். நீங்க மிச்ச எல்லா கம்பெனிலையும் செக் பண்ணி பாருங்க, ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு 6 லிஸ்ட் கொடுப்பாங்க, ஜிஎஸ்டி ப்ராஜெக்ட் பிரைம் லொகேஷன் சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட கொடுப்பாங்க. கிறிஸ்ல ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் சார்ஜ் பண்ணலாம். ஏகப்பட்ட பணம் நீங்கள் மிச்சம் பண்ணலாம், மறைமுக சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நான் அதை சொல்லிட்டேன், 93% வரைக்கும் லோன் வாங்கலாம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு. அப்புறம் பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு 75-80% வரைக்கும் லோன் வாங்கலாம், அந்த வசதியும் இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஒரு 10 பேங்க் டைஅப் இருக்கு, ஸ்டேட் பேங்க், ஐடிபிஐ, ஐசிஐசிஐ, எல்ஐசி ஹவுசிங், டாடா ஃபைனான்ஸு, எஸ் பேங்க்கு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, சுந்தரம் ஃபைனான்ஸு, இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. நான் கடைசியாக சொன்ன பேங்க்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க தான் லோன் பண்ணுறாங்க. சேலரி வாங்குறவங்களுக்கு எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி பண்ணி தராங்க, 93% வரைக்கும் லோன் பண்ணி தராங்க. சரிங்க சார, இப்போது சைட் விசிட் பண்ணுறதுக்கு அது நம்ம சைட்லேருந்து எதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், அதாவது குடும்பத்தோடு வந்து குடும்பத்தில் டிசைடிங் அத்தாரிட்டியோட நீங்கள் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து இங்கே இடத்த வந்து பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து எங்கே சென்னையில் எங்கே இருந்தாலுமே இலவச கேப் ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். ஆமாம், ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே ஓகே, இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். இப்போ சார் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சைட் வந்து ப்ரீ லான்ச்சிங்கில் வந்து இருக்குது. ஏன்னா ப்ரீ லான்ச்சிங்கில் வரும்போது தான் நமக்கான அந்த ப்ரைஸ் நமக்கு வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு நார்த் ஃபேஸிங்காக இருக்கட்டும், ஈஸ்ட் ஃபேஸிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து அமைச்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரை, ஜென்ரலாக எல்லாத்துக்குமே அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இமீடியட்டாக சாரை வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு கனவு வீடியோ, உங்களுக்கான ஒரு ப்ளாட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு அப்படியே வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.